இனிய வணக்கம் நண்பர்களே, என்எஸ்டபிள்யூஇ ஐஏஎஸ் அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோ, அந்த 5 நிமிஷம் வீடியோ உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணக்கூடிய வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் பல விஷயங்கள் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 நாளாக நாங்கள் வந்து வீடியோ போடாதது காரணம் என்ன, உங்களோட எல்லா டவுட்ஸு, ஸோ உங்களோட என்ன சொல்ல ஒரு ஃப்யூச்சர் பிளானிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம கேரியரில் அந்த விஷயமே இதில் இருக்கும். ஸோ இந்த 5 நிமிஷம் வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் மட்டும் ஜென்ரல் வீடியோ, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா தெள்ளந்தெளிவாக பொத்த நெரிச்சியாக இருப்பீங்க, புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. உங்களுக்கு ஓகே சார், நம்ம உள்ளே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அன்றாட கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆக போகுது. ஓகே, நம்ம போயிடலாம். ஸோ 3 ரிலீசஸ் தமாக்கா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். என்ன சார் தமாக்கா அப்படின்னா, இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா, ஒரே நாள்லேயே வந்து தலை படம், தளபதி படம் அந்த மாதிரி. ஸோ ஒரே நாளில் வந்து உங்களுக்கு 3 ரிலீஸ் தமாக்கா அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத நடத்த போகிறோம். ஸோ அது வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் நடத்துவாங்க. அது உங்களுக்கு வந்து இன்னும் எங்களோட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது தெரியுங்களா, ஸோ என்எஸ்டபிள்யூ கோச்சிங் சென்டர்னு. அது அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் இந்த ஐஏஎஸ் அகாடமியில் உங்களுக்கு வந்து ஸோ குரூப் 1, குரூப் 2, 2A ஸோ இதுக்கான ஒரு கோர்ஸும், ஆல்சோ ப்ளஸ்ஸு ஸோ குரூப் 4க்கான கோர்ஸும். ஸோ கீழே வந்து 3 ரிலீஸ் தம்மாக்கா கீழே நான் எழுதிருப்பேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4னு, அது உங்களுக்கு வந்து மேலே வந்து தயிர்ச்சி. ஸோ நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ குரூப் 4, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ நம்ம இந்த சேனலில் வந்து குரூப் 1, குரூப் 2, 2A க்கானதும் ஸோ குரூப் 4க்கானதும் நாளையிலேருந்தே ஆரம்பிக்க போகுது, புரியுதுங்களா? நாங்கள் ஏன் 3 டேஸாக வரல அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கிராஷ் கோர்ஸ்னு இருக்கும், இது வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து எடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இன்னொரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ சிலபஸ், இந்த சிலபஸ் தான் பெரிய தலைவலியே. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு புக்கை வந்து அடிக்கிறாங்க, கவர்மெண்ட்டே அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கையே நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் கிடையாது. இந்த இது என்ன சொல்கிறதுன்னா, வெளிப்படையாக சொன்னால் தலையெழுத்து கிடையாது, புரியுதுங்களா? அதுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம்லாம் இருக்குது இதில், அது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ 2000 அடித்த எடிஷன் வந்து நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்ருக்கோமா? இல்லையே, நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சிலபஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து இது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும், படிக்க இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். அதனால தான் என்ன பண்ணுறோம்னா, தினம் தானே உங்களுக்கு கொடுக்குறேனே, அதனால் ஒரு இன்ட்ராக்ஷனாகவும் இருக்கும் இல்லையா, அதனால் தினம் தானே உங்களுக்கு கொடுத்துட்றோம், ஓகேங்களா? ஸோ இதுவே ஒரு 3 மினிட்ஸ் தாண்டி போயிட்டுருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ தினமும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி இன்றைக்கி இது படிக்கணும் அப்படிங்கிறதும் ஆனால் இன்றைக்கி படி கொடுத்துருவேன் நான். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? நோ எண்ட் அன்டில் கெட்டிங் ஜாப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ என்னென்ன கோர்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தது வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு இருந்தது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஃபென்ஸ், இப்போது வந்தது சிஇடி, அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சிஇடி, ஸோ காமன் எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி தான் இப்போ வந்து கரண்ட்லி அவைலபிள், அதுவுமே வந்து யூபிஎஸ்சி வந்து நாட் கரண்ட்லி அவைலபிள். ஸோ எல்லாம் ஒன் பை ஒன்னாக தெரிக்க வரலாம் ரேட்டுங்க. ஏன்னா நிறைய போட்டுட்டு நம்ம எதுவுமே வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒன்று போட்டாலும் சும்மா நச்சுன்னு போட்டு விட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ரேட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். யூபிஎஸ்சி கோர்ஸ் எப்போ சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம், கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ கொடுக்குறனா கொடுத்துடலாம், ஆனால் நம்ம வந்து வெயிட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டெஸ்ட் பேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் பேஸ்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது நான் லாஸ்ட் 2 மினிட்ஸில் சொல்லிடுறேன். இது டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தாங்க. நீ என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு கொடுப்பேன், நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னா, ஸோ யூபிஎஸ்சி கோர்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லிட்டேன். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணும், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா மட்டும்தாங்க, யாரும் கம்பல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டைட்டிலில் என்ன வைக்கலாம்னு யோசித்தோம், அதில் சும்மா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் சேனல் ஜாயின் அண்ட் ஃபாலோ, அவ்வளோதான்.
மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவும் ப்ரொசீஜரோ இல்லை அமௌண்ட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பார்ட்டில் நம்ம வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் 1 மினிட்டில் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஷெடியூலில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க, ஓகேங்களா? உங்கள் ஷெடியூலில் போயிட்டுருப்பீங்க, ஸோ பர்ஃபெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க, ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அந்த ஷெடியூல் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷெடியூலாக அரேஞ்ச் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓல்டு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். பட் ஓல்ட் இஸ் கோல்டு தான், ஓகே நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ நாளைக்கு நடக்க போகிற பேட்ச் வந்து தெரிக்க விட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணுறோம், எடுத்திருக்கோம் நாம். அப்போது உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அப்போ நீங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் 3 வாரம் படிச்சிருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? அது நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ படித்தது இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. இப்போ அதே நீங்கள் திருப்பி படிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் தான் ஆக போகுது. அப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு 3 கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏதாவது 1 கோர்ஸ் படித்தா கூட போதுங்க, தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் வேலையை. ஏதாவது ஒன்று கிராஸ் கோர்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை குரூப் 1 குரூப் 2 2A எடுத்துக்கோங்க, இல்லை குரூப் 4 எடுத்துக்கோங்க. குரூப் 4னா ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 4 ஃபோக்கஸ் தான், அதை விட்டுருங்க. அதை விட்டால் கூட உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4 பொதுவான ஒன்று இருக்குது, அப்புறம் கிராஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது, எதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா? ஸோ நாளையிலேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் செப்பரேட்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் எதுவும் வந்து ஃபீல் பண்ணிக்காதீங்க, வரி பண்ணிக்காது, என்ன நடக்குது அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்காதீங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் நான் சொல்லிடுறேங்க. இது வீடியோ வந்து ஸோ 5 மினிட்ஸ் சொன்னேன், ஸோ 1 மினிட் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஓகே அவ்வளோதான். வேறு என்ன அப்படின்னா, ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்கம்ங்க. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்கம் தான். ஸோ நீங்கள் வந்து எந்தளவுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ, ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எங்களுக்கு சொல்கிறீங்களோ அதுதான் வந்து அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போங்க எங்களை, ரைட்டுங்களா? இப்போ இந்த PPT யாருப்பா ரெடி பண்ணாங்க, இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம ராக்கு தான், ரைட்டுங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஸோ ராக் அவர் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா, ஸோ PPT எல்லாமே வந்து ஸ்டாஃப்த்தை ரெடி பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான், எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ அவங்க நல்லா தான் ரெடி பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் நமக்கு டைம் தான் இல்லை பேசுகிறதுக்கு, ஓகேங்களா? ஏன்னா நிறையவும் பேசக்கூடாதுங்க, நம்ம நிறைய செய்யணும்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இது வரைக்கும் கேட்டவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக இருக்கும், தெளிவாக இருக்கும். இல்லை சார், இன்னொன்று கிளியர் ஆகலைன்னா இருக்கவே இருக்க கமெண்ட்டு கீழே டைப் பண்ணுங்கள், உடனே வந்துடும் உங்களுக்கு பதில், ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளிலிருந்து நம்ம நாள் ஆரம்பம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நன்றி, வணக்கம்.